இன்றைக்கி இந்த வீடியோவில் உலகத்தில் மிக ஆழமான பகுதிக்கு தான் உங்களை எடுத்துகிட்டு போக போகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஒரு 10.5 கிலோமீட்டர்ஸ் கீழே போனால் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் மிக அபாயமான ஆழமான பகுதி மெரியானா ட்ரன்ச். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் மெரியானாலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்கு. மெரியானா பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால தான் இதுக்கு மெரியானா ட்ரன்ச் அப்படின்ற பேர் வந்திருக்கு. எத்தில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஸ் மூன் அப்படின்னு சொல்லிட்டு வேற்று கிரகத்தை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருபோதும் இந்த மெரியானா ட்ரன்ச்சை ரிசர்ச் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதை ரிசர்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். ஏன் பார்த்தீங்கன்னா மெரியானா ட்ரன்ச் உள்ள 138 ஃபீட் வரைக்கும் போகிறதுக்கு தான் அலவுட். அதுக்கு மேலே அலவுட் கிடையாது. ஏன்னா மனுஷனோட பாடி ப்ரெஷர்லேருந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு பாதி வரைக்கும் போனால் கூட, இன்னும் ப்ரீஃபாக சொல்லணுன்னா, நீங்கள் மெரியானா ட்ரன்ச்சில் எப்படியோ பாதி வரைக்கும் உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் பாதி வரைக்கும் போனால் கூட ஒரு 10 யானை அவங்க மேலே ஏறி மிதிக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சொல்லப்போனால் உங்கள் மூக்கு காதுவிலே ரத்தம் வந்து அந்த இடத்துல நீங்கள் உயிரிழந்துருவீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, சப்மரைன்ஸ். சப்மரைன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் உள்ளே போக முடியும். எல்லா வாட்டியும் சப்மரைன்ஸ் சேஃப்டி கிடையாது. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரெஷரில் சப்மரைன்ஸ் இருக்க கண்ணாடிலாம் கிராக் உலக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது இந்த பிளேஸ். இப்போது இந்த மெரியானா ட்ரன்ச் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். மெரியானா ட்ரன்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ். இந்த 10 கிலோமீட்டர்ஸ் தான் மோஸ்ட் காமன். அண்ட் இதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர். மரியானா ட்ரன்ச்சை எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டை உள்ள கவுத்தனா கூட மேலே 2 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி தட்டும். இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் பிரஜ் கலிஃபா உள்ளே வச்சா கூட அதால் வெறும் 8% தான் உள்ளே கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆழமானது இந்த மரியானா ட்ரன்ச். இப்போது மரியானா ட்ரன்ச்சில் நடத்தப்பட்ட சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயரில் மிஷினை கட்டி உள்ளே இருக்கிறாங்க. அந்த மிஷின் நோட் பண்ணிகிட்டே வருது எத்தனை கிலோமீட்டர் டீப் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடலில் இருக்க அதிக ப்ரெஷரால் அந்த மிஷின் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அண்ட் இதுதான் மெரியானா ட்ரன்ச்சோட மொதல் எக்ஸ்பிரிமெண்ட். அவங்க அப்ராக்சிமேட்டாக கொடுத்த டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான். அண்ட் இதுக்கப்புறம் மெரியானா ட்ரன்ச்சுக்கான 2வது எக்ஸ்பிரிமெண்ட் நடத்துகிறாங்க. இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பிகார்ட் அண்ட் டான் வால்சி. இந்த வாட்டி அவங்க கயிறு கட்டி இழக்கிற மாதிரிலாம் பிளானிங்கில் இல்லை, டேரெக்டாக கடலுக்குள்ளே போய் மரியானா ட்ரன்ச் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக 1958 இட்டாலியிலிருந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சப்மரைன் வாங்குறாங்க. அண்ட் இவங்க இந்த சப்மரைன் யூஸ் பண்ணி 4 மணி நேரம் 47 நிமிஷத்தில் 9000 மீட்டர் போய் உள்ளே ரீச் ஆகிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா 9 கிலோமீட்டர் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்திருக்கு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்மரைனில் இருக்க கண்ணாடிகள்லாம் கிராக் ஒழுக ஆரம்பிக்குது. அண்டு இதை பார்த்தவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா 9000 மீட்டர் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ கண்ணாடியில் கிராக் விழுந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? மீண்டும் 9 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணணும். 9 கிலோமீட்டரில் என்ன வேணால் ஆகலாம். ஸோ அவங்க வேக வேகமாக அவங்க சப்மரைன் எடுத்துகிட்டு மேலே கிளம்பி கடைசியில் எப்படியோ உயிர் பொழைச்சிடுறாங்க. அவங்க வெளியே வந்து நெக்ஸ்ட் டேவே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்களால சப்மரைனை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் இருந்திருக்கு உள்ள. அண்ட் அவங்க மெரியானா ட்ரன்ச்சில் கேப்சர் பண்ண சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸில் இந்த ஃப்ளாட் ஃபிஷ்ஷும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் டேரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் அவதார் அண்ட் டைட்டானிக் படத்தை எடுத்தவர். மார்ச் 26, 2012 இவரும் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இவர் மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி வச்சுட்டு 2 மணி நேரம் 37 நிமிஷத்தில் உள்ளே போயிடுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 3 மணி நேரம் அங்கே இங்கன்ட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு வெளியேறப்போ அவர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறாரு. அப்போது நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா நான் பூமியில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, வேறு ஏதோ பிளானட் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான உயிரினங்கள்லாம் நாங்கள் உள்ளே நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மரியானா ட்ரன்ச் உள்ளே இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டெக்னிக்கல் பிளேட்ஸ். இந்த டெக்னிக்கல் பிளேட்ஸ் தான் கடலில் சுனாமி வர்றதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் இந்த மெரியானா ட்ரன்ச்சில் இருக்க டெக்னிக்கல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டவே அழிக்க கூட சக்தி கொண்டது. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இதனால தான் ஜப்பானில் அடிக்கடி சுனாமி வருது. உலகத்திலே அறியப்படாத மிக அரிய வகை உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரன்ச்சில் தான் இருக்குது. இதில் இருக்க உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி லட்சக்கணக்கான உயிரினங்கள் உள்ள இருக்குது. அதில் ஒன்று தான் பேரல் ஐ ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட தலையில் லைட் எரியும். லைட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி, அதாவது லைட்டை ஃபுல்லாக இதோட பாடி அப்சர்வ் பண்ணி தலையில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிடும். இதோட தலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுவும் இதோட ஸ்பெஷாலிட்டி தான்.
அண்ட் நீங்க ஃப்ரண்ட்ல பாத்துட்டு இருக்கிறது இந்த மீனோட கண்கள் கிடையாது, இந்த மீனோட நோஸ். இந்த மீனோட கண்கள் பாத்தீங்கன்னா மேல டாப்ல இருக்கு, டாப்ல இருந்தா அதை பார்க்கும். அதனாலதான் இதோட தலை வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்குது. இதோட விஷன் பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணாது, டாப் டு பாட்டம் தான் டிராவல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா ட்ரென்ச்சில் வாழ்கிற உயிரினங்கள்கிட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சரை குணமாக்குற மருந்து, அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மரியானா ட்ரென்ச்சில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தான். ப்ரெஷரை தாண்டி இன்னொரு பிரச்சனை உள்ளே இருக்குது, அதுதான் டெம்பரேச்சர். நீங்கள் டீப்பாக உள்ளே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னிலிருந்து மைனஸ் வரைக்கும் குறையும். ஸோ நீங்கள் உள்ளே போக போக ஃப்ரீஸ் ஆக கூட நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச் உள்ளார இருக்கிற ஆக்டிவ் வல்கனோஸ் தான். உள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் வல்கனோஸ் பொங்கி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உள்ளே போகிறதுன்றது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் இன்டர்நேஷ்னல் டைவர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக யோசிப்பாங்க. ஏன்னா எங்கேருந்து வேணால் வரலாம், ஸோ அவங்க சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சொல்லப்போனால் போக மாட்டாங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரைன் ஸ்னோ. நீங்கள் நினைக்கலாம் என்னது கடல் குளோ ஸ்னோவா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி விண்டரில் பெய்கிற ஸ்னோ இல்லை, இது உயிரினங்கள் இறந்து போய் அதுகிட்டருந்து வர துகள்கள். சொல்லப்போனால் இந்த மரியானா ட்ரென்ச்சில் பெரிய உயிரினங்கள்லாம் மேலே தான் வாழும், லைக் ஷார்க் அண்ட் வேல். அண்ட் லட்சக்கணக்கான சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் டெப்த்தில் தான் வாழும். அண்ட் இந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் ஃபுட்டு வேணும், அதுக்காக நேச்சுரலாகவே ஒரு ஸ்பெஷலான ப்ராசஸ் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன உயிரினங்கள்லாம் கடலுக்கு மேலே போய் மிதக்கும். மிதந்துக்கிட்டு இருக்கல ஹீட்டாலையும் சால்ட் கண்டென்ட்னாலையும் அது அப்படியே தூள் தூளாக மாறி கீழே வர ஆரம்பிச்சிடும். இந்த தூள்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த்தில் வந்த மணிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்னோ. அண்ட் இந்த தூள்களில் இருக்கிற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் கார்பன். இதைத்தான் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் சாப்பிடும். இப்போ பார்க்க போகிற த ஃபைனல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிளப்பப்பட்ட 40% சுனாமி பார்த்தீங்கன்னா இந்த மரியானா ட்ரென்ச்சிலேருந்து தான் கிளம்பியிருக்கு. அண்ட் இது உள்ளே இருக்கிற டெக்னிக்கல் பிளேட்ஸில் ஒரு மேஜர் மூவ் ஏற்பட்டால் மொதல் அழிய போகிற நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம்.